श्रीमांकरनाथार्य कविताकिघटेसरी वेदांताचार्यवर्यो मे संविधत्तां सदा हृदि अस्मि गुरुपरम्पराये नमः। वानदानति அதிர்ஷ்டம் அப்படின்னு அவன் கல்பிக்கிறா, பரமானுகளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னா சொன்னா அந்த பட்சத்தை கண்டனம் பண்ணிவிட்டார். இப்போ ஆறாவது ஸ்லோகத்தினால சமவாயம்னு ஒன்ன கல்பிக்கிறார். அந்த சமவாயங்கிற பட்சத்தை அனாயாசமா நம்ம அடிக்கணும். சமவாயம்னா என்னது? அவ வந்து தத்துவங்கள் பதார்த்தங்கள் ஏழு பதார்த்தங்கள்னு அவ சொல்ற, திரவியம் குணம் சாமான்யம் விசேஷம் இப்படி வந்து இது சமவாயம் அபாவம் அப்படின்னா ஏழு சொல்லின்னு இருக்கிறோம். கர்மா அப்படின்ட்டோம். இதுல திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவ அச்ச சொத்த பதார்த்தாக அப்படின்னு அவ வசன் இருக்கா. அதுல சமவாயம் ஒண்ணு இருக்கு. அது என்னது அப்படின்னாக்கா அது நித்தியமானது. லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பூதலம் இருக்கு, அதாவது ஒரு தரை இருக்கு. அந்த தரையில வந்து ஒரு கடத்தை வைக்கிறோம், இல்ல ஒரு வஸ்து வைக்கிறோம். வஸ்து வச்சாக்க உடனே நமக்கு என்ன தோன்றது? இந்த கடமானது இந்த பூதலத்துல இருக்கு, தரையில இருக்கு. இது சம்யோகம்னு பேரு, சம்பந்தம் இருக்கு. இது சம்யோக சம்பந்தத்தோட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அந்த கடம் இருக்கும் இல்லையோ, கடத்துல சேர்ப்பான கடம், கருப்பான கடம், நீலோ கடகா ரத்தோ கடகான். இப்ப அந்த நீலோ கடகான்ற நைல்யம் கருப்பா இருக்கிறதுன்றது அல்லது சேர்ப்பா இருக்கிறதுன்றது இது ரெண்டுத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கோ இல்லையோ, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, அந்த சம்பந்தத்துக்கு பேரு சமவாயம் சொல்றா. சமவாயம்னு சொல்றாங்க. இப்போ அந்த சமவாயத்தை இப்ப நிராகரிக்கிற நமக்கும் உண்டு. நாமளும் சொல்றோம் ஒரு கடமும் கடமும் அந்த கடத்தினுடைய தர்மமும் சேர்ந்து இருக்கிறது. கடமும் கடம் வந்து சேப்பா இருக்கணும், இந்த சேப்பா இருக்கிற நிறமும் கட திரவியமும் ரெண்டுக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு சம்பந்தம் இருக்கோ, நம்மளும் ஒத்துக்கிறோம் அவனும் ஒத்துக்கிறான். நாம எப்படி ஒத்துக்கிறோம்? சுவாவத்தக ஒத்துமொத்தம் சுவாவத்தக சுபாவமாவே அது ரெண்டும் ஒண்ணு பிணைஞ்சிருக்கு, பிணைஞ்சிருக்கு. அப்புறம் சித்தம் சொல்லணும், அது சுவாவமாவே, அதாவது சுவாபாவிகமா இருக்கிற ஒரு சம்பந்தத்துல சமவாயம்னு ஒரு பதார்த்தத்தை கற்பிச்சு அந்த பதார்த்தமானது சம்பந்த ரூபமாக அவதாசிக்கிறது, சம்பந்தமானது பிரகாசிக்கிறது சமவாயமாக அப்படின்னுட்டு அவர் சொல்றார். யார்? இந்த வைசேஷிகா. இப்ப அததான் இப்ப கண்டனம் பண்ணிட்டு இருக்க, அதுவே வராது. நீ எப்படி அதை மாதிரி சொல்லலாம்? அது சொல்லவே முடியாது. ஏன்னா பொதுவாக அவ சொல்ற தத்துவத்துல உத்தம சுவாமி ரொம்ப அழகா விவரணம் பண்ற. முதல்ல அங்க ஒரு வஸ்து இருக்கு, இங்க ஒரு வஸ்து இருக்கு. இந்த ரெண்டு வஸ்துக்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரல. இப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருந்ததுனாக்கா அது சம்பந்தம்னு நம்ம சொல்றோம். கடம் எங்கேயோ இருந்தது, பசங்க வீட்டுல கடம் இருக்கு, அந்த கடத்தை கொண்டு வரான். இது வரையும் கடம் அவன் வீட்டுல இருந்தது, இப்ப நம்ம மாத்துக்கு வந்துருச்சு, நம்ம தலையில அதை வைக்கிறோம். இது வரையும் சேரல, இது சேர்ந்து தோஞ்சோம். அதுதான் சம்யோகம். அது கூட என்ன, ஒரு கிரியையினால ஒருத்தன் எத்தனை வந்து வச்சாதான் அப்ப அந்த தரையில இருக்குன்னு தெரியும். திருப்பி தீவிரம் போட்டான்னா அந்த சம்பந்தம் போயிடுறதுன்னு அர்த்தம் ஆயிடும். அதனால ஒரு கிரியையினால ஒரு சம்யோகம் வருது. அப்படிப்பட்ட சம்யோகமானது பரமானுள்ள இருக்குதா இல்லையா அப்படின்னா கேட்டு கண்டனம் பண்ணார். இப்ப என்னன்னாக்க ஒரு சம்பந்தம்ன்றது உற்பத்தி ஆகல. உங்க நேற்று என்ன சொன்னோம்? ரெண்டு பரமாணு, ரெண்டு பரமாணுக்களும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேரணும். இது வரைக்கும் சேரல. அப்போ ஒரு அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வந்தது. அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வந்து இது ரெண்டுத்தையும் சேர்த்திருத்தோ, இது வரைக்கும் இல்லாத சம்பந்தமானது இப்ப ஒரு அதிர்ஷ்டத்தினால ரெண்டும் ஒன்னா சேர்ந்து சம்பந்தத்தை அடங்கிடுத்தோ
அப்படின்னுட்டு நேச்சர் விசாரிச்சு அதே வராது, பிரமாணுக்குள்ள அதிர்ஷ்டமே வராது, அதுக்குள்ள சம்பந்தம் வராது, சம்பந்தம் வராதனால ஜனகம் உண்டாகாது, ஜனகம் உண்டாகாதனால திரணுகம் உண்டாகாது, அதனால எந்த காரியமும் நடக்காது, பரமாணு காரணவாதம் சரியன்னு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, சம்பந்தம்ன்றது உற்பத்தி ஆகல, நிச்சயமா இருக்குது ஒண்ணு, நிச்சயமா ஒண்ணு இருக்கு சம்பந்தம்னு ஒண்ணு. அதுக்கு பேர் தான் சமவாயம்ன்னு பரிபாஷிகம், பரிபாஷிகம் பதம், அதாவது ஒரு இது கோட்வேர்டு சித்தாந்தத்துல, வைசேகிகாரருடைய சித்தாந்தத்துல அது கோட்வேர்டா இருக்குது. அவ என்ன சொல்றாத, நம்ம எதை நம்ம வந்து அப்ரதிஷ்டோன்னுவோம், பிரதிஷ்டோன்னுவோம். பிரதிஷ்டோன்னு என்ன அர்த்தம், ஒத்தன் கொம்பு வச்சுட்டு இருக்கான், கொம்பு வச்சிருந்தான்னாக்க அவனை பார்த்து தண்டி புருஷா தேவதத்தன் ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கான். அப்ப நம்ம சொல்றோம் தண்டி தேவதத்தா தண்டி புருஷா அப்படின்னு சொல்லுவோம், தண்டத்தை உடைய வந்தது அந்த தண்டத்துக்கு கீழே உட்டான். அப்ப உட்டானா என்ன எடுத்து, முதல்ல தண்டி அப்படின்னு சொன்னோம், தண்டத்தை உடையவன்னு தண்ட விசேஷனம் வளர்ந்தது. இப்ப கீழே உட்டான், விட்டுட்டான்னாக்க தண்டம் தனியா போயிடுச்சோ இல்லையோ, அயம் தண்டக அயம் டு தேவதத்தா அப்படின்னு சொல்லுவோம். இது தண்டம், அதாவது கொம்பு, இவன் வந்து தேவதத்தன் சொல்லுவோம். அவன் கொம்பை வச்சுருந்த பரியந்தம் தண்டி புருஷன், ஆனா அதை விட்டுட்டோம், கொம்பை போட்டுட்டான்னாக்க அப்போ தண்டம்னு ஆயிடுது, அது விசேஷமாயிடுது. இது பிரிஞ்சிருக்கிற வஸ்துக்களுக்குள்ள இருக்கு, பிரிஞ்சிருக்கிற வஸ்துக்குள்ள. ஆனா ஒரு பானையில வந்து சோப்புன்னு ஒரு நிறம் இருக்கு, ஒரு பசுமாட்டை பார்த்து இது சோப்பா இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி சொன்னாக்க அந்த பசுமாட்டில் இருக்கக்கூடிய சோப்பு நிறம் என்ன, அந்த வியக்தி என்ன, இவைகள் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்பொழுதும் சேர்ந்து இருக்கோ இல்லையோ, அதை பிரிக்கவே முடியாது. அந்த கலரையும் அந்த நிறம் இருக்கே அந்த வர்ணத்தையும் அதையும் பிரிக்கவே முடியாது. இது அப்ரதக் சித்தம், பிரிக்க முடியாது. ஐப சித்தம் அப்படின்னு அவர் சொல்றாரு, அதான் பிரிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றார். அதனால இந்த மாதிரி வஸ்துக்கள், இந்த மாதிரி வஸ்துக்கள் பிரிக்க முடியாத வஸ்துக்கள்னா சமவாய சம்பந்தத்தினால இருக்குன்னு அவர் சொல்றார். அதே கடம் படம் அப்படின்னு சொல்றோம், ஒரு கடத்தை இருக்குன்னு வரும் சுனீர், நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போனா தெரியும். இப்ப காஞ்சிபுரத்துலாம் பெருமாளை பிரசாதம் வேலை பண்ணி போவான், அதை என்ன பண்ணுவான்னாக்க ஒரு பாத்திரத்துல வெள்ளி பாத்திரமோ அல்லது சித்திரை பாத்திரமோ அதை ஈயம் பூசி இருக்கும், அதை பூசி அந்த துணியை மூடி இருக்கும் போயிடுவான். அதே நம்ம தேவ ரங்கநாதன் சன்னதியில பார்த்தாக்க ஒரு சட்டி மாதிரி இருக்கும், பானை மாதிரி, அந்த பானையில வச்சு எடுத்துன்னு போவான். இதை நம்ம பானையில வச்சு ஒரு துணியால மூடி அதை எடுத்துன்னு போயிருப்பா, வேலை பண்ணிட்டு ரோமாலெல்லாம் சந்திப்பா, திறமையும் பாத்திரம் இருக்கும், திறமையும் இதுவும் இருக்கும், அப்படின்லாம் இருக்கும். இப்போ அந்த பானையில துணியை மூடி எடுத்துன்னு போயிடும். இவர் துணிக்கும் அந்த பானைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த சம்பந்தம் கேவலம் சம்யோகம், வெறும் சேர்க்கை, வெறும் சேர்க்கை. ஐயோ எனக்கும் என் உடம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, அது சமவாய சம்பந்தம் சொல்றேன், ரெண்டும் பிரிக்கவே முடியாது. அதே எனக்கும் என் கிருஷ்ணனுக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன, இது கணவன் மனைவி அப்படின்னு ஒரு சம்பந்தம், இது சமவாய சம்பந்தம் இல்லை, பிரிக்க முடியாத சம்பந்தம் இல்லை, அம்பியாம்பேட்டியா இருக்கும் நாங்கள், அதெல்லாம் உண்மை அது. அதாவது நாளைக்கு பகவத் சங்கல்பம் அவர் சமங்கலியா போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும், அது இந்த சம்பந்தமானது போயிடுச்சு. அதே இந்த உடம்பு இருக்கு பாருங்க, அது நாம இருக்கிற வழின்னு கூடவே இருக்கு. அதனால இது வந்து ஐக சித்தம், அபுத சித்தம், எப்பொழுதும் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இது சமவாய சம்பந்தம், சமவாய சம்பந்தம்னு அவர் சொல்றாரு. அதனால இது வந்து அதே கிரியா திரவியம், கிரியை எல்லாம் திரவியத்திலேயே ஒட்டின்னு இருக்கும். ஏதாவது ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல வந்து கிரியை மாறிட்டே இருக்கும், மரம் இருக்கு, மரத்துல இந்த கிரியை ஏதாவது இருந்துட்டே இருக்கு, அசைகிறது, உளுத்து உளுத்து போறது, நல்லா வளர்றது, ஏதோ ஒரு கிரியை இருக்கு. இவைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க எல்லாம் ஐதசித்தமா இருக்கும், சேர்ந்து இருக்கும், திரவியமும் கிரியையும் ஒன்னா சேர்ந்தே இருக்கு, அது ஒன்னா எப்படின்னா பிரிக்க முடியாம இருக்கு. அதனால திரவியத்திலேயே எப்பொழுதும் கிரியை இருக்கும், திரவியத்திலேயே எப்பொழுதும் குணமும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இத மாதிரி
அப்ரதக் சித்தமான அவயவங்கள் என்ன, அவயவிகள் என்ன, இவைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சம்பந்தமானது சமவாய சம்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்ற குணம் குணி அவயவம் அவயவி அது மாதிரி கிரியா கிரியா கிரியாவத்தான திரவியம் ஜாதி வியக்தி இதெல்லாம் பிரிக்கிறார் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கலாம் இப்போ அதாவது ஒரு குணம் குணி குணின்னா கடம் இந்த கடமானது ஷேப்பா இருக்கு இந்த புடவையை பார்த்தா கூரை புடவை வாங்கணும்னு மாத்திரை கூரை புடவை வாங்கணும்னாக்க அரக்கு கலர்ல ரொம்ப அழகா பார்டர் போட்டு வாங்குறோம் அப்ப அந்த கலர் அந்த வஸ்திரத்தான் அந்த கலர் இருக்குது அந்த வர்ணமும் அந்த வஸ்திரமும் குணகுணியா இருக்குது வஸ்திரம் குணி இது குணம் இவைகளுக்குள்ள சம்பந்தம் அதே மாதிரியாக ஒரு அவயவம் ஒரு அவயவி அவயவம்ன மிருத்து அவயவம் அந்த பல மிருத்துக்களால் பண்ணப்பட்ட ஒரு கணம் இருக்கே அது வந்து அவயவி அதையும் சொல்றோம் அவயவம் அவயவியா இருக்கின்றோம் அவைகளுக்குள்ள இருக்கிற சம்பந்தமும் சமவாய சம்பந்தம் அப்படின்னு சொல்றாவா அது மாதிரி கிரியா கிரியாவத்தோடு கிரியாங்கிறது கிரியாங்கிறது இந்த திரவியம் காரியம் கர்மாக்கள் அதே அதை உடையது திரவியம் இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் இதுவும் சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம் அது மாதிரி ஜாதி வியக்தி ஜாதின்னா என்ன அர்த்தம் கோத்வம் மனுஷத்துவம் இந்த கோத்வம்ன்றது வியக்தியில் இருக்கும் ஒரு பசுமாடு பார்த்தோம்னாக்க இந்த பசுமாடு இதுல கோத்வம்ன்ற ஒரு ஜாதி இருக்கு அப்படின்னு நாம சொல்லணும் இப்ப இது வந்து சமவாய சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட கூடினது பிரிக்க முடியாத சம்பந்தத்தோட இருக்கிறதுனால இதுக்கு வேறு சமவாயம் பேரு இத வந்து இவா சொல்றாரு இந்த மாதிரி சொல்றதுனால எல்லாம் இவைகள்லாம் இந்த ஒரு பதார்த்தமாவே இருக்குன்னு சமவாயம்ன்றது பதார்த்தம்னு ஒரு சமவாயத்தை கல்பிச்சு அது இந்த மாதிரி வஸ்துக்களுக்குள்ள சேர்ந்து இருக்கிறதுக்கு உபயோகப்படுறதுனால இது சமவாய சம்பந்தம்னு நான் சொல்றேன் இந்த சமவாய சம்பந்தத்தை ஒத்துக்கணுமா ஒரே அது மட்டும் இல்ல அவன் இன்னொன்னு ஒண்ணு சொல்றா ஒரே ஒரு சமவாயம் தான் ஒண்ணுதான் இருக்குது சமவாயம் ஒண்ணுதான் இருக்கு ஏன்னா பல சமவாயங்களும் சொல்ல வேண்டாம் பல சமவாயங்கள் இல்லை ஒரே ஒரு சமவாயம் தான் இருக்கு பல சமவாயங்களை இங்க சொல்ல வேண்டாம் கல்பிக்க வேண்டாம் ஏன்னா லாகவம் ஒரு சமவாயம் சொன்னாலே போறோம் பல சமவாயங்கள் சொன்னாக்க அது கௌரவமா போயிடும் அதிகமாக கல்பிக்கணும் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு சமவாயம் கல்பிக்க வேண்டாம் நம்ம அப்படிதான் சொல்றோம் அப்ரதக்ஷித்த சம்பந்தம்ன்றோம் அவ்வளவுதான் ஒரே ஒரு அப்ரதக்ஷித்த சம்பந்தம் அது சுவாபாவிகம் இதே மாதிரிதான் வந்து நம்ம அவயவையும் நம்ம ஒத்துக்கல ஜாதி வியக்திக்கு ரெண்டுக்கும் ஒன்றா சேர்ந்துருக்குது பிரபா பிரபாவ திரவியங்கள் அதாவது ஒரு கிரணம் சூரியன் இருக்கு சுவாமி சாய்க்கிற இரவுலையோ அந்த ஜெயத்தாந்தவித்வம்சனோதய பிரபாவாம் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரா வந்து அனன்யா ராகவேனாகும் பாஸ்கரே ந பிரபாயதா ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு சூரியனும் சூரியனுடைய கிரணங்களும் எப்பொழுதும் ஒன்றா சேர்ந்திருக்கு அந்த மாதிரியாக திருமணம் திராட்டி எப்பொழுது பிரிக்க முடியாத தத்துவம் ஏக தத்துவம் விபோதித்தம் அப்படிங்கிறார் இந்த மாதிரி நம்ம ஒத்துன்னு இருப்போம் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிரிக்க முடியாதது அது நம்மளும் சொல்றோம் ஒரே சம்பந்தம் தான் அது எல்லாத்திலையும் அனுபவிச்சிடும் அது மாதிரி சமவாயம்னு ஒண்ணு ஒண்ணு நம்ம கல்பிக்கல இதான் சுவாரஸ்யம் நாம கல்பிக்கல இருக்கிறத பார்த்து ஏற்கனவே சொன்னாலே நகி திருஷ்டை அனுபவம் பண்ணணும்னாம திருஷ்டமா நேர பார்த்துட்டோம்னாக்கா அதுல என்ன விபத்தி அனுபவத்தி எதுவும் அப்படியே எடுத்துக்கிறோம் கண்டபடி கொள்வாருக்கு விரோதம் எதுவும் இல்லை அப்படிங்கிற சுவாமி நேரம் மேலே நம்ம எப்படி பார்க்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே நம்ம அங்கீகரிக்கிறோம் அப்படி அங்கீகரிக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துல விரோதம் இல்லை அவ எல்லாத்தையுமே இதுவா கிரகிக்கிறார் அப்படி எல்லாம் கற்பிச்சு கற்பிச்சு கிரகிக்கிறார் எல்லாம் அனுமானத்தினாலே கிரகிக்கிறார் அப்படி கிரகிக்கிச்ச அது உங்களுக்கு விரோதத்தை கொண்டு வந்துடும் அதனால அவன் என்ன சொன்னான்னாக்க ஒரே ஒரு சமவாயம் அந்த அந்த ஒண்ணுக்குள்ளேயே சம்பந்தி பேதத்தை வைப்போம் அதாவது என்னன்னாக்க திரவியமும் குணமும் திரவியமும் கிரியையும்
அவயவமும் அவயவியும் வியக்தியும் ஜாத்தியும் இப்படி அந்தந்த சம்பந்தி இருக்கக்கூடிய சம்பந்தினா சம்பந்தத்தை உடையது அதுக்கு உபச்சாரமாக எல்லாத்தையும் நம்ம எல்லாத்துக்கும் உடனே பண்ணிடணும். அதனால இந்த சமவாய சம்பந்தம்ன்றது எப்பொழுதும் சரியா அமைஞ்சுடுறது அப்படின்னு அவ சொன்னாரு. அந்த மாதிரி அவ சொல்றா இந்த சமவாயம் சொல்லச்ச அதுக்கு பிரபாகர மீமாம்சகன் அதை ஒத்துக்க மாட்டேன்றான். சமவாயத்தை அவனும் ஒத்துக்கிறான். ஆனால் நித்தியமான வஸ்துக்கள்ல நித்தியமா இருக்கு, அனித்தியமான வஸ்துக்கள்ல அனித்தியமா இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னாக்க இந்த சம்பந்தங்கள்லாம் அனித்தியமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சம்பந்தங்கள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்திகள், சம்பந்திகள்னா இந்த ரெண்டு வஸ்து ஒன்னா சேர்றதுன்றோம். அது அனித்தியமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இது வராது. உடனே போயிடுறது இல்லையோ, சேர்ந்திருக்கிறது சேர்ந்திருக்கும், அது பிரிஞ்சு எடுத்தோம்னாக்க அப்போ அது அனித்தியம் தானே அந்த சம்பந்தம். அதனால நித்திய சமவாய சம்பந்தம் அனித்திய சமவாயம், நித்திய சமவாயம் அனித்திய சமவாயம்னு வச்சுக்கணும். அப்படியே பிரபாகர மீமாம்சகன் சொல்றான், இவா சொன்னது நித்தியமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமவாயம், ஒரே ஒரு சமவாயம், நித்தியமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமவாயம் அப்படின்னு அவன் சொன்னான். வந்து நஞ்சாயிட்டன் வைசேஷிகன். ஆனால் பிரபாகர மீமாம்சகன் அப்படி சொன்னாக்கா அனித்திய வஸ்துக்கள்லாம் லோகத்துல பாக்குற முடிஞ்சோ, இப்ப கடம் இருக்கு, கடத்துல வந்து நீல ரூபமான ஒரு ரூபம் இருக்கு, நீலவர்ணம் இருக்குன்னு பெற்றோர் கடக நீலவர் கடகம் அது அண்ணா தூளாகிவிட்டான். அவன் தூளாகிட்டாக்க அந்த இடத்துல ரத்தத்துவமோ நீலத்துவமோ தெரியாது. வேற என்ன தெரியும், மண்ணுன்னு தெரியாது. மண் அன்னைக்கே சொன்னோம் பாருங்க, நம்ம தோட்டம் போட்டோம்னாக்கா செம்மண்ணை போடுறோம், அந்த செம்மண் என்ன இருக்குது, கொஞ்ச நாள் செம்மண் இல்லாமல் போய் சாதாரண மண்ண மாதிரி தெரியுது. காரணம் அதில் கிரியை மாறிண்டே இருக்காது, மாறிண்டே இருக்கிறதுனால அது எப்படி வேணாலும் இருக்கும். ஆக இந்த அனித்தியமான வஸ்துக்கள்ல அனித்தியமா இருக்கும் சமவாயம், நித்தியமான வஸ்துக்கள்ல நித்தியமா இருக்கும் அப்படின்னு அவன் கற்பிக்கிறான் பிரபாகர மீமாம்சகன். இத நம்ம சூத்திரகாரரோ ஆஸ்திகாரம் யாரும் ஒத்துக்கல, பாட மீமாம்சன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான், பிரபாகர மீமாம்சன் ஒத்துண்டான், பாட மீமாம்சன் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். இல்லாத ஒண்ணுக்கு எது கற்பிக்கிறேன், இல்லாத ஒன்றத்தை கல்பிக்க வேண்டாம், இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். நாமளும் அதையே சொல்றோம். இன்னொன்னு, இந்த அவயம் அவையவே நமக்கு கிடையாது, அதனால அவைகளுக்கு தான் சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி இல்லாத ஒன்றத்தை கல்பிச்சேன்னாக்க உனக்கு எல்லாம் விரோதமா போயிடும், எல்லாம் விரோதமா போயிடவே அதை ஏற்றுக்கவே வேண்டாம். எப்படி விரோதமாகும் அப்படின்னாக்க, இவரு லோகத்துல பாக்குறோம் ஒரு கட்டம், அந்த கட்டமும் இந்த தரையும் ஒண்ணுக்கு ஒண்ணு, அல்லது துணியும் கடமும் சத்தத்தையும் கடத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறோம். அப்ப நம்ம தெரியுது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருக்கு. பிரிச்சுட்டோம்னாக்க அது பிரிஞ்சு போயிடுச்சு, சம்யோகம் விவாகம் அப்படின்றது, சேர்றது அப்புறம் பிரிஞ்சுடுறது அப்படின்னு சொல்றோம். இப்படி சம்யோகம் விவாகம்ன்றத லோகத்துல நேர பாக்குறோம். ஒரு பத்தம் வந்து இந்த ஆத்தை விட்டு நூறு ஆத்துக்கு போனான், இந்த ஆத்துல இருந்த பரியந்தம் இந்த ஆத்தோட அவன் சம்யோகம் இருந்தது, இந்த ஆத்தை விட்டு நூறு ஆத்துக்கு போனான்னாக்க அப்ப என்ன இருக்கு, இந்த சம்பந்தம் போய் இங்க விவாகம் வந்துருச்சு, அங்க அந்த ஆத்துக்கு சம்யோகம் வருது அவனுக்கு. இதை நேரம் பார்க்கலாம், இந்த ஆத்துல இருந்த பிறகு இந்த சம்யோகம், அந்த ஆத்துல இருந்த பிறகு அங்க போயிட்டான்னா அந்த சம்யோகம் அப்படின்னு தெரியுது. இது பிரத்யட்சமா பார்க்கணும். ஆனா இந்த சமவாயம் இருக்கே நேர பிரத்யட்சமா பாக்குறமா, நேர பாக்கலையே, நேர பாக்கல நீ. அதனாலேயே நீ என்ன பண்றனாக்க, சமவாயமானது அத்தீந்திரியம், இந்திரியத்தினால தெரியக்கூடியது அல்ல அப்படின்னு அவன் சொல்றான். யாரு வைசேஷிகள், அத்தீந்திரியம். அப்ப அனுமானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யட்சத்தினால நேர தெரிய முடியாது, அத்தீந்திரியம் அனுமானத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால அதே நையாயிக்கணும், வைசேஷிகள் வேற நையாயிக்க வேற நெய்யாக்கு சொல்றான், அது பிரத்யமே ஒத்துக்கலாமேன்றானா. ஆனால் இங்க பிரத்யமா அனுமானமானு ஒரு விவாதம் இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, இது விசிஷ்ட புத்தியா தெரியுது அப்படின்னு அனுமானம் அனுமானத்தினால சாதிக்கிறான்.
குண குண்யோகோ, குணம் என்ன குணி என்ன இவைகள் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சம்பந்தமானது அது சமவாய சம்பந்தம். ஏன் விசிஷ்ட புத்தி போத்யத்வா, விசிஷ்ட புத்தி போத்யத்வா அப்படின்னு அவன் சொல்றான். விசிஷ்ட புத்தி போத்யத்வாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பொதுவா கடம் பார்த்தா அயம் கடகான் முதல்ல தெரிஞ்சின்றான். அயம் கடகான்னு தெரிஞ்சுக்கிச்சு லட்சோ கடகான் அப்புறம் தெரிஞ்சின்றான். அல்லது நீலோ கடகான் தெரிஞ்சுக்கிறான். முதல்ல தெரிஞ்சது கடத்த மாத்திர புத்தி, இது பானை அப்படின்னு தான் தெரிஞ்சின்றான். அப்புறம்தான் அவனுக்கு என்னாச்சுன்னா இது சேப்பு பானை, இது கருப்பு பானைன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். இப்படி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு உனக்கு? இந்த விசிஷ்ட புத்தி வந்தது. ரத்தத்த விசிஷ்டக கிடக, நீல நைஞ்ச விசிஷ்டக கிடக அப்படின்னு விசிஷ்ட புத்தி வந்தது. இந்த விசிஷ்ட புத்தி எதனால வந்ததுன்னாக்க, அந்த ரத்த நிறமும் கடமும் திரவியமும் ஒண்ணுக்கொன்னு பிரிக்க முடியாது, சேர்ந்திருக்குது. அப்படி சேர்ந்திருக்கிறதுனால இது வந்து ரத்தோ கிடகம் வந்தது. அதனால சேர்ந்திருக்கிறதுனால சமவாயம்னு உனக்கு சிந்திக்கிறது அப்படின்னு அனுமானத்தினால அவன் சொல்றான். காரணம் வைசேஷிகள் இந்த சம்பந்தம் சமவாய சம்பந்தமானது விசிஷ்ட புத்தித்வம், புத்தி போத்தியத்துவம், விசிஷ்டமான புத்தியினால அறியப்படுகிறது. விசிஷ்ட புத்தி போத்தியத்துவம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கடம் சாதாரணமா பார்த்தோம், அப்புறம் நீல கிரக ரத்த கிரகம்னு உனக்கு வருது. அப்ப ரத்தத்த விசிஷ்ட கிரக, நீலத்த விசிஷ்ட கிரக அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுனாக்க அப்ப விசிஷ்ட புத்தி வருது. விசிஷ்ட புத்தி எப்படி வந்ததுனாக்க, அந்த நீலத்துவமும் கடத்துவமும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டி இருக்கு, தெரிய முடியும், பிரிக்க முடியாதபடி. அதனால இதுதான் சமவாய சம்பந்தத்துக்கு கேது. அதனால அனுமானத்தினால சிந்திக்கிறது அப்படின்னு அவனுக்கு தெரியறது. இது அனுமானத்தினாலையும் சொல்றான். அப்போ அது வந்து அதுதான் அனுமானத்தின்னு சொன்னாக்க அதுக்கு நாம கண்டனம் பண்றோம். இதெல்லாம் வந்து சமவாய கண்டனத்துல எல்லாரும் சொல்றக்க புத்தம சுவாமி பழகா சாய்க்கிறாரு. இது உனக்கே விரோதத்தை வந்துடும். அது ஏன் அப்படின்னாக்க, இப்ப வந்து கடம் இருக்கும் இல்லையோ, கடம் பூதளத்துல இருக்குதா இல்லையா? இப்ப வெறும் தர ஒரு ஆத்துக்கு போறோம், ஹால் பாக்குறோம், கூடத்தை பாக்குறோம், அது கடம் இல்லை. இப்ப என்ன ஆச்சுனாக்க, கடாபாவமான கடாபாவத் பூதலம் அப்படின்னுட்டு ஒரு ஞானம் வருது. இந்த பூதளமானது தலையானது கடத்தை உடைத்தது அல்ல, கடத்தை உடைத்தது அல்ல அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இந்த கடத்தை உடைத்தது அல்லன்ற கொஞ்சம் அங்க வந்து சேர்க்கையா இல்லையே, கடமே இல்லையே. கடமே இல்லாத இல்லாத இடத்துல கூட கடத்தை உடைத்தது அல்ல, அது ஒரு விசிஷ்ட புத்தி தானே. கடம் இல்லாத கூடம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். கடம் இல்லாத கூடம்ன்றது கூட விசிஷ்ட புத்தியா எடுத்து, ஆனா அங்க வஸ்து இல்ல, வஸ்துவனுடைய சேர்க்கையே இல்லை. நீ என்ன சொன்ன, ஒரு குணமும் ஒரு குணியும் ஒன்னா சேர்ந்தாதானே இதுன்னு சொன்னேன். இப்ப ஒன்னாவே சேரலையே, ஏன்னா வஸ்துவும் இல்லைங்க, கடங்கிற வஸ்து இல்லை. கடங்கிற வஸ்து இல்லாததுனால அதுல இந்த மாதிரி கடம் இல்லாத கூடம் தான் ஞானம் வந்தது. அதுல கூட விசிஷ்ட புத்தி இருக்கு. விசிஷ்ட புத்தி இருக்குச்ச, அப்ப அங்க சமவாயம் இல்லையே. அதனால நீ அனுமானம் அனுமானம் வந்து பாதிதமா போயிடுச்சு. நீ அனுமானம் சொன்ன விசிஷ்ட புத்தி போத்தியமா எதிர்க்குதோ அது சமவாய சம்பந்தம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ கடமில்லாத ஒரு கூடத்தை பார்த்தான்னாக்க அது கூட கடம் இல்லாத கூடம்னு ஒரு விசிஷ்ட புத்தி வருதோ இல்லையோ, அதுல சமவாய சம்பந்தமே இல்லையே, தேவையில்லை, வசுவே இல்லையே. வசு இல்லாததுனால அந்த இடத்துல சமவாய சம்பந்தமே கற்பிக்க முடியாது. அதனால எப்படி சமவாய சம்பந்தத்தை கற்பிப்ப, அது முடியவே முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு அவ வந்து ரெண்டு விதமான விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார், விகல்பம் பண்ணி தூஷிக்கிறார். நீ எப்படி சொல்ற அது, அதாவது விசேஷ விசேரண பாவத்தோட சொல்றியா, விசேரண விசேஷத்தோட பாவையா, இல்ல வெறும் சம்பந்தமா, வெறும் சம்பந்தமா விசேரண விசேஷ பாவத்தோட சொன்னேன்னாக்க, இப்போ இந்த பூதளமானது கடத்தை உடைத்தது அல்ல, உடையது அல்லன்னு சொல்லச்ச அந்த இடத்துல உனக்கு இது வந்துடும், பாதம் வந்துடும் அனுமானம். ஏன்னா விசிஷ்ட புத்தி இருக்கு, ஆனா அங்க கடம் இல்லை, கடம் இல்லாததுனால அங்க உனக்கு தொடர் வந்துடும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். இன்னொன்னு என்ன சம்பந்த சம்பந்தம் உண்டு இருக்கு, சம்பந்தத்தை வச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னானாக்க அதுக்கு விரோதம் சொல்றது. ஆதார ஆதாயம் லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே சொல்ற பாருங்க, தேவி மகர்ஷி என்ன பண்ண, சிஷ்யனை கூப்பிடுற, மோகம் பண்ணணும், பாலை கொண்டு வா அப்படிங்கிறார்.
பாலை கொண்டு வரான் குழந்தை. வாங்கின உடனே கோபம் சொல்லுது, உன்னை பாலை தானே கொண்டு வர சொன்னேன், பாத்திரத்தை வாங்கி கொண்டு வர கொண்டு வந்து, நீ பாத்திரம் இல்லாமல் பால் கொண்டு வர முடியாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியறது சின்ன பையன், ஆதாரம் இருந்தால் தான் ஆதாயம் இருக்கும். இந்த ஆதாரம் அதையும் லோகத்தில் நேரம் பார்க்கணுமே, இது அனுமானம் ஒன்று தனியாக நீ கற்பிக்கணுமா, அதை சமுதாயம் தனியாக அவனு கல்பிக்கணுமா, நீ கற்பிக்கவே வேண்டாமே. இது சுத்தவாதம், லோகத்திலேயே தெரிஞ்ச விஷயத்தை போய் நீ எதுக்கு திரும்பி கற்பிக்கிற, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களே கற்பிக்க வேண்டியது இல்லையே. ஒரு அதுக்கோசம் ஒரு அனுமானம் பண்ணி அந்த அனுமானத்தினால் ஒரு சமுதாயத்தை கற்பிச்சு அந்த சமுதாயத்துக்கு ஒரு சம்பந்தம் பேர் வச்சு அதோட தான் நீங்கள் போறீங்க. நாங்கள் அப்படி சொல்லலை, நேராக பார்க்குறேன் பிரத்யக்ஷத்தினால நான் கடன் கடத்தினுடைய குணம் அதை பார்க்குறேன். இங்கே விசிஷ்ட புத்தியெல்லாம் கிடையாது, விசிஷ்ட புத்திலாம் கிடையவே கிடையாது, நேராக பார்க்குறேன் நான். இன்னொன்று அவயவாதையும் நாங்கள் ஒத்துக்கவே இல்லை. அதனால இது நேராக பார்க்க பிரத்யட்சமாக எதை அப்படி எப்படி பார்க்குறோமோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ இது எங்கே வந்து முடியணும் அப்படின்னாக்கா, சரீராத்மபாவம் நமக்கு உண்டு, எம்பெருமான் சரீரி, நாம் எல்லாம் சரீரங்கள். இப்போ நமக்குள்ள அபிரதிஷ்ட சம்பந்தம், அதனால தான் நமக்கு உபாதான காரணம்னு சொல்ல போகிறோம். அதனால பரமான காரணமாக ஒத்துக்க முடியாது இங்கே. அதனால அவள் அடிக்கிறதுக்கு எப்படி 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 சொல்ல முடியுமோ அப்படி தான் சொல்லணும். அதனால இந்த சமுதாயம்னே நீங்கள் வந்து ஒத்துக்க முடியாது, சொல்லவே சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்கள் விரோதம் தான் இருக்குது. இன்னொன்று, சமவாயினி ஒன்று தானே சொன்னேன், சமவாயம் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு சமவாயம் தானே, இப்போ வந்து ரூபவான் கடக அப்படின்னு சொல்லிட்டேன், ரூப ஸ்பருஷவான் கடக அப்படின்னு நீ சொல்லுவ. கடத்தில் ஸ்பருஷமும் இருக்குது, தொழு தொழுதல் உணர்ச்சியும் ரூபமும் நேரம் பார்த்துட்டுருக்கோம், அந்த மாதிரி இருக்குது கடத்தில். அதை நீ ஒரு சமவாயம் தானே இருக்குது, அந்த ஒரு சமவாயம் தானே எல்லாத்துக்கும் போகணும். அப்போ வாயுவோட கூட ரூபஸ்பருஷமான வாயுன்னு நீ சொல்லணும். வாயுவோட ரூபம் இல்லையே, ஸ்பருஷம் தானே இருக்கு. நீ என்ன சொல்லுவ அப்போ, அல்லாம் கிடையாது அங்கே இல்லாததுனால அப்படின்னு சொல்லுவ. இல்லாததுனால சொன்னோ இல்லையோ, நாங்களும் அதான் சொல்கிறோம். இருக்கிறதுனால அப்படியே ஏற்றுக்கிறோம், இல்லாததுனால ஏற்றுக்க மாட்டோம். நீ வந்து கற்பிக்கிறதுக்கோசரம் சமவாயம் ஒன்று கற்பிச்சு அதுக்கு சமவா சம்பந்தம்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் நீ கற்பிச்சுட்டு மேலே 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 கற்பனா வந்து சிங்கலாவா மாறிடுறது. குமார் வரதேசின்னு வைக்கிறேன், இது வந்து சிங்கலா ஒரு செங்கல் தொடர் மாதிரி ஆகிடுறது. ஒரு போய் சொன்னா பல போய் சொல்லணும் இல்லையோ, அந்த மாதிரி ஒன்றத்தை கல்பிச்சேன்னாக்கா பலதை கல்பிக்கும்படியா ஆகிடுறது. அப்படி ஆகிறதுனால எந்த விதத்தை சொன்னாலும் உனக்கு விரோதம் வந்துருமே. அது இன்னொன்று ஒன்று சொல்லணும், இது வந்து சமவாய நிறைவேட்சமா பண்ணல. இப்போ கடமும் கடத்தினுடைய குணமும் கேட்பா இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று சமவாயம்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், அந்த கடம் என்ன, அந்த அதுக்கு சமவாயம் இருக்குன்னு சொன்னியோ இல்லையோ, அந்த சமவாயத்துக்கு ஒரு சமவாயம் இருக்குமா வேண்டாமா? சமவாயத்துக்கு ஒரு சமவாயம் இருக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு சமவாயியா இருந்ததுன்னாக்கா அதை சேர்த்து விடுறதுக்கு ஒரு சமவாயம் வேணும். அதுக்கு ஒரு சமவாயத்தை நீ கல்பிக்கிறேன்னு சொன்னியானாக்கா அந்த சமவாயத்துக்கு இன்னொரு சமவாயம் கல்பிக்கணும். இல்லை இல்லை, நாங்கள் சுபர நிர்வாகமாக சொல்கிறோம், இந்த சமுதாயமே தனக்கு தானே நிர்வகிச்சுக்கிறதுக்கு. அதாவது ஒரு தீபத்தை கொண்டு வந்தோம், தீபத்தை கொண்டு ஒரு வஸ்து புத்தகம் பார்க்கணும், அதுக்கு தீபத்தை விளக்கேற்றுறோம், விளக்கு பார்க்கறதுக்கு ஒரு தீபம் ஏற்றுவானா, விளக்கேற்ற மாட்டானே. அந்த மாதிரி ஒரு சமுதாயம் வந்தது, அந்த சமுதாயமே தனக்கும் நூறு வஸ்துக்கள் ரெண்டுத்துக்குள் இருக்கிற சம்பந்தம், இது ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று இதை சொல்லிடுறோம், நிர்வாகம் பண்ணிடுறது, சேர்த்து விட்டுறது அப்படின்னு நீ சொல்றேன்றியா? நாங்கள் தான் சொல்லட்டுமே, அது சுரூப சித்தம், சுரூப சம்பந்தம் சொல்றாங்க, சுவாபாவிகமான அபிரதட்சித்த சம்பந்தம் சொல்றோம். அப்படி சொல்றதுனாலயே இது சேர்ந்துருச்சே, பிரத்யட்சமா நாங்க பாக்குறதுனாலயே அது சேர்ந்துருக்குச்சே, அதை விட்டுட்டு நீ அனாயதா கல்பிச்சுன்னு போறேன்றியே, இதனால அனவஸ்தா தோஷம் வந்துடும். அனவஸ்தா தோஷம் வந்துடுறதுனால இது பெரிய தோஷமா உனக்கு ஆகிடும். இப்படி நிறைய மேல 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 இட்டு போயிட்டே போற, மேல 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 இட்டுகள் பார்த்துட்டே போற, நீ இந்த மாதிரி கற்பிச்சுட்டே போனியானாக்கா உங்களுடைய சித்தாந்தத்துல நிறைய கற்பனைகள் வந்துடும். நிறைய கற்பனைகள் வந்ததுன்னாக்கா அந்த கற்பனைகளுக்கு எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். அது நீ வந்து அது மாதிரி மாட்டிக்கூடாது, நீயே மாட்டிக்காது, இருக்கிறது அப்படியே ஏற்றுக்கும். கண்டபடியே கொள்வார்க்கு விரோதம் ஏதும் இல்லைன்னு சொன்ன சுவாமி, இதுதான் அணுகி திருட்டு அனுபவம். நாம நேரம் பார்க்கணும் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னாக்க அதை அப்படியே ஏற்றுக்கணும். அது வந்து பிரத்யட்சமாக பார்த்தாலும் சரி, சுருதி சித்தமாக இருந்தாலும் சரி, வேதத்தினால் சொல்லப்பட்டதோ அல்லது பிரத்யட்சமாக பார்க்கப்பட்டதோ
இது ரெண்டுமே நமக்கு சரியானது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படியே ஏத்துக்கணும் அதுல விரோதம் பண்ணக்கூடாது உபனிஷத்து எடுத்து எல்லாமே எம்பெருமான் எல்லாத்துள்ள கொண்டிருக்கான் எல்லாத்துக்கும் சித்தமா இருக்கு எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா பிரிக்க முடியாம இருக்கான் அதனால அத மாதிரியதான் பார்க்கணும் அத மாதிரியதான் பார்க்கணும் அதனால இங்க விரோதம்ன்றது உங்க சித்தாந்தத்துல நிறைய வந்துடுறது அதனால எங்க மதத்துல என்ன தெரியுமா நாங்க அபாவம் பாவம் எங்களுக்கு அபாவமே கிடையாது ஒண்ணு தெரிஞ்சு போங்க இவன் வந்து நிறைய சொல்லுவான் நம்ம சித்தாந்தத்துல அபாவம் ஒரு பதார்த்தமே கிடையாது இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம சித்தாந்தத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம அது பெரிய புருஷாலாம் வைவா கிரகிணி வந்து தற்ப இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொன்னாக்கா அதை தெரியவா என்ன சொல்லுவான்னாக்கா எதை எதை இருக்கோ அதை வந்து சொல்லு இல்லாத நான் கிரிக்க வாங்கிறேன் இல்லைன்னு வார்த்தையை சொல்லாதீங்கோ இல்லைன்னு சொல்லவே கூடாது நம்ம மாதிரி பகவான் வந்து ஐஸ்வர்யம் நிறைய கொடுத்துருக்கான் இல்லைன்னு சொல்லாதீங்கோ இருக்கிற வஸ்துக்கள் வந்து சொல்லுங்கோ இல்லாத நாங்கள் ஊகிச்சு வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு அது மாதிரி ஒரு வஸ்து இல்லைன்னு நம்ம சித்தாந்தத்தில் கிடையாது ஏன் அப்படின்னாக்கா மண்ணு மண் இருந்தது மண் இப்ப இல்ல அது கடமா மாதிரி எடுத்துன்னா கடத்துல அந்த மண்ணு போய் எடுத்து மண் வச்சுதா இல்லைன்னு இல்ல அது கடமா மாதிரி எடுத்த ஒண்ணுதான் திரும்ப கடை உடஞ்சது கபாலமா மாதிரி எடுத்து கடை இல்ல கடை இல்லைன்னு சொல்லாதீங்க கடை இப்ப கபால ரூபமா இருக்கு கபாலம் திருப்பி சூடா போயிடுச்சு திருப்பி மண்ணா மாதிரி எடுத்து எல்லாமே எல்லாமே நிச்சயம்தான் நம்ம சித்தாந்தத்துல ஒண்ணு சுரூபமே நிச்சயம் இன்னொன்னு என்னன்னாக்கா பிரவாக நிச்சயம் பிரவாக நிச்சயன்றோம் ஒரு காவேரி ஓடிட்டு இருக்குது வேக வேகமாக ஓடிட்டு இருக்குது ஒரே மாதிரி ஓடுற மாதிரி இருக்கு ஒரே மாதிரி ஓடுறா ஓடினா கூட அது பிரவாக நிச்சயம் தான் சொல்லுவோம் அது மாதிரியாக நம்ம நம்ம சித்தாந்தத்தை இப்படி போறோம் எல்லாமே பாவாந்தர அபாவவாதிகள் நமக்கு பேரு எல்லாமே பாவமாகவே பார்க்கணும் பாவ பதார்த்தமாகவே இருக்கிற பதார்த்தமாகவே பார்க்கணும் இல்லைன்றதே கிடையாது ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க அப்படின்றோம் முதல்ல அசத்தம் இருந்தது அப்புறம் சத்தா மாறிடுச்சு அப்ப இல்லாததான் வந்ததுன்னு கேட்டான் அத்வைதி அதுக்கு நாம பதில் சொல்லணும் அசத்துன்னு என்ன அர்த்தம் நாமரூப விபாகம் அனர்ஹம் சத்து என்ன நாமரூப விபாகம் அருகம் முதல்ல அசத்தா இருந்தது இப்ப சத்தா மாறிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம் முதல்ல சூக்ம தசா இப்ப சூழ தசா அந்த மாதிரி பார்க்கணும் அதனால எந்த விரோதமும் இல்லை எந்த விரோதமும் கிடையாது ஆக நீ வந்து சமவாயம் ஒண்ணு கல்பிக்கிறேன்னு சொல்ற பத்தியா அப்படி கல்பிக்கவே வேண்டாம் அப்படி கல்பிச்சேன்னாக்கா ஒன் சித்தாந்தத்துல எல்லாம் அடிபட்டு போயிடும் வாங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்னால பதில் சொல்றேன் அப்படின்னு அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்க்கிறது அதாவது உத்தேசம் வந்து பேர் ஒன்று மாறி இருக்கு புரிஞ்சுக்கோங்க சமவாயி சமவாய சம்பந்தம் நம்ம சொல்றார் நாம அப்படி சித்த சம்பந்தம் நாம சொல்றோம் இந்த மாதிரி பேர் மாறி இருக்கு பேர் மாறி இருக்கு மற்றபடி நீங்க ஏன் இது பண்றீங்கோ எங்களை கண்டனம் பண்றீங்கோ நீங்க அப்படி சித்த சம்பந்தம் தான் சொல்றீங்கோ நாங்க என்ன சொன்னோம் சமவாய சம்பந்தம் சொல்றோம் பேர் தான் மாறி இருக்கு அப்படின்னு அவ சொல்றார் யார விசேஷிகார் எது கண்டனம் பண்றீங்கோ அப்படின்னு இதை வந்து பரமதமக்கத்தில் சொல்லச்ச பௌத்தர கிரணம் பண்ற இது எப்படின்னாக்க வந்து கழுதைக்கு குதிரை நாமகரணம் பண்ணிட்டோம்னாக்கா அது குதிரை ஆயிடுமா புரிஞ்சுக்கோங்க கழுதைக்கு குதிரைன்னு பேர் வச்சுட்டோம் பேர் மாத்திட்டோம்னாக்கா இது வந்து பரமதம வியாக்கியானத்துல வில்லியன ஏஷியனுடைய தமையனார் வில்லியன நாராயணேஸ்வர சுவாமி நடந்துடன் மகாபண்டிதர் அந்த சுவாமி அனுகிரகிக்கிறார் பரம சாத்விகர் அவர் எழுதுறார் கழுதைக்கு ஒருத்தன் குதிரைன்னு பேரிச்சான் அப்ப அது குதிரையா மாறணுமா அத மாதிரி பேர் வந்து நீ வச்சுட்ட சமவாய சம்பந்தம்ட்டு அதனால நாங்க சொன்னா அப்படி சித்தன் வந்துருமா அது ஏன் அப்படின்னாக்க சமவாயமே நாங்க இல்லைன்னு இருப்போம் நீ ஒரு ஒரு பதார்த்தத்தையே கல்பிக்கிற இங்க வந்து உத்தம ஒரு சாமி சாய்க்கிறார் தர்மி கல்பனாத்திரம் தர்ம கல்பனன்னு சாய்க்கிறார் ஒரு தர்மியை கல்பிக்கிற நீ சமவாயம்னு ஒண்ணு கல்பிச்சு அதுக்கு பேர்ல ஒரு தர்மத்தை கற்பிச்சு அப்புறம் சமவாய சம்பந்தம் சொல்லி வரிசையானி கற்பிச்சுட்டே போறீங்க அது கூடாது அதனால இது வந்து பேர் ஒன்னா இருக்குன்னு வச்சுக்காது பேர் வேற வேற வஸ்து ஒண்ணுதானே விஷயம் ஒண்ணுதானே கொஞ்சம் அதுவே தவறு
ஏன் அப்படின்னாக்கா நீ கற்பிச்சுட்ட, நாங்க கல்பிக்கல, இருக்கிறத அப்படியே சொல்றோம். இருக்கிறத அப்படியே சொல்லச்ச அதை யாராலையும் கற்க முடியாது. இருக்கிறத அப்படியே சொல்றோம், அதை அவனால கண்டனம் பண்ண முடியாது, அது இல்லைன்னு சொல்லிக்க முடியாது அவனால. அதனால நீ வந்து இல்லாத ஒண்ணு கற்பிக்கிற, நான் இருக்கிறத அப்படியே நான் சொல்றேன். அதான் நமக்குள்ள வேறுபாடு. அதனால சமுதாயத்தை கல் எல்லா வேதாந்தையும் கண்டனம் பண்ணிட்டார். அவ்வேதிகள், வேதிகள், விசிஷ்டா வேதிகள், பாஸ்கராச்சாரியர், யாதவ பிரகாசர் எல்லாருமே இந்த கண்டனம் பண்ணிட்டார். அதனால இவன் எல்லாருமே என்ன கண்டனம் பண்ணிட்டாங்கனாக்க, ஒரு சமுதாயம் ஒரு சம்பந்தத்தையே ஒத்துக்கல, சமுதாயத்தையும் ஒத்துக்கல, சமுதாய சம்பந்தத்தையும் ஒத்துக்கல. அதனால இவன் வந்து எப்படி இதுவா சொன்னாலும் இது விரோதத்தில் தான் போய் முடியும். இப்போ ஸ்லோகம் பாருங்க. நித்யம் சம்பந்தமேகே நிஜகதுரபுத சித்த சர்வானவிருத்தம் நித்யம் நித்யேஷ்வ நித்யேஷு அபி கதிசி தினம் தாவதாயுஷ்கமாஹு சத்தத்வந்தஸ்வபாவ பிரதிநியதி முசாம் சாந்தபேனம் வ்யவஸ்தா புர்வீ ஸ்வன்யஸ்ய க்லப்தி கதம் அதிகஜுஷாம் நானவஸ்தாதி தோஷ. நித்யம் சம்பந்தமேக்கே, ஒரு சம்பந்தத்தை ஒத்துக்கிறார். ஏகேனாக்க வைசேஷிகள்னு அர்த்தம். வைசேஷிகள் வந்து ஒரு சம்பந்தத்தை ஒத்துருக்கா, நித்தியமான சம்பந்தத்தை ஒத்துருக்கா. நிஜகத்தை ஹூ அவாதமாக சொல்றா ஏகே வைசேஷிகர்கள். அது எப்படின்னா அபிரத சித்த சர்வான வருஷம் இருக்க முடியாதது. பிரதக்னா தனியா இருக்கிறது, உப சித்தம் தனியா இருக்கு, அபிரத சித்தம்னா தனியா இருக்காதுன்னு திரிக்கவே முடியாம இருக்கிறது. அந்த மாதிரி அபத சித்தமான குணம் குணி அவயவம் அவயவி ஜாதி வியக்தி திரவியம் கிரியா இந்த மாதிரி எல்லாத்துலையும் எல்லாத்துலையும் அனுசியோதமா ஒன்னே ஒன்று இருக்குது சமுதாயம். அது என்னது? நித்தியம் சம்பந்தம், நித்தியமான சம்பந்தம் அது. அதுக்கு பேரு சமுதாயம்னு பேரு. இதை ஒத்துக்கிறார். ஆனால் பிரபாகரால் என்ன ஒத்துக்கிறா அப்படின்னாக்கா, இந்த சமுதாயத்தை கதிச்சுட்டு இமம் சமுதாயம் இந்த சமுதாயத்தை நித்தியேஷு நித்தியம் நித்தியமான குணம் குணி இவைகளே நித்தியமா இருக்கும். ஆனா அனித்தியமான பதார்த்தங்கள்ல அவைகள்லாம் எவ்வளவு நாள் அந்த திரவியம் இருக்குமோ அவ்வளவு நாள் இருக்கும். இப்ப ஒன்ன பார்த்தா உங்களுக்கு புரியும். என் உடம்பு அப்படின்னு சொல்றோம், எனக்கும் என் உடம்புக்கும் நான் எவ்வளவு நாள் இந்த லோகத்துல இருக்கணும் அவ்வளவு நாள் தான் சம்பந்தம். அதனால அது அனித்தியமான சம்பந்தம், அனித்தியமான சமுதாயம். அதே என்கிட்ட என்னென்ன இருக்கு? அகம்த்வம், சுப்பிரகாசத்துவம், பிரத்யக்ஷம், இந்த மாதிரிலாம் மொத்தம் இருக்கும். இந்த பிரத்யக்ஷங்கள்லாம் என்னது? இந்த ஆத்மா நித்தியம். அதனால அகம்த்வம் பிரத்யக்ஷம் இதெல்லாம் சொல்ற முடியோ, இவைகள்லாம் கூட அது எல்லா காலத்திலையும் அப்படியே இருக்கும். அந்த எல்லா காலத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கும். அது நித்தியமான சம்பந்தம். அந்த மாதிரி வச்சுருந்தோன்னே ஃப்ரீயா போயிடுறது. அந்த மாதிரின்னு அவன் சொல்றாரு. தாவது ஆயுஷ்கம் ஆகும், எவ்வளவு நாள் நித்தியமா இருக்கோ அவ்வளவு நாள் நித்தியமா இருக்கும், எவ்வளவு நாள் அனித்தியமோ அவ்வளவு நாள் அனித்தியமா இருக்கும். அதனால இந்த சம்பந்தமானது நித்தியமாகவும் இருக்கும் அனித்தியமாகவும் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதனால் அனியமமா இருக்கும், நித்தியானித்திய வஸ்துக்கள் அப்படி இருக்கும். இத இந்த மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ற சுவாமி, நீ சொல்றது இந்த மாதிரி சொல்றது தப்பு. அது ஏன் தப்பு அப்படின்னாக்க, விகல்பம் பண்ணிக்கிறார். ஏற்கனவே சொன்ன ரெண்டு உத்தம சுவாமி சாட்சியானது விசேகன தேசிய பாவத்தை வச்சுன்னு சொல்றியா, அல்லது பொதுவா ஒரு சம்பந்தத்தை வச்சுன்னு சொல்றியா? நீ வந்து விசேஷம் செய்து பாவம்னு சொன்னாக்க, அப்போ அந்த அப்ப சொன்ன பாருங்க, கடமானது அது பூதளமானது கடத்தை உடையது அல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல கூட விசிஷ்ட புத்தியா வருது அனுமானம். அனுமானத்தினால கற்பிக்கிறேன், அது விசிஷ்ட புத்தியா, விசேஷ சேஷு பாவம் இருக்கு, விசிஷ்ட புத்தியா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன இல்லையோ. அது அபாவத்துல கூட இல்லாத ஒண்ணு கடமே இல்லை, கூடத்துல கடம் இல்லை. அப்போ கடமில்லாத கூடம் அங்கே விசிஷ்ட புத்தியாச்சு.
அதுல அனுமானம் பாஞ்சமா போயிடுறது. அங்க சமாய சம்பந்தம் கிடையாது, ரெண்டு வஸ்து இருந்தா தானே சமாய சம்பந்தம். ரெண்டு வஸ்து இல்லையே, அங்க கடமை இல்லை, கூட ஒண்டிதான் இருக்கு. அந்த இடத்துல அப்படி இந்த சமாய சம்பந்தம் வரும், அதுவே வராது, அது வரவே வராது. அதனால இப்போ அந்த பட்சம் வராது. ரெண்டாவது சுயமாவே வருது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து ரெண்டு விரோதம் சொல்றது, ரெண்டு விரோதம். இது வந்து விசேஷ பாவத்துல கூட சமவாயம்ன்றது ஒண்ணுதான் நீ சொல்லிட்ட, சமவாயம்ன்றது ஒன்னு சொல்லிட்ட, ஒரே ஒரு சமவாயம். அந்த ஒரு சமவாயமானது எல்லா இந்த மாதிரி பிரிக்க முடியாத எல்லா வஸ்துக்கள்லயும் வரும் அப்படின்னு நீ சொன்ன. அது விரோதமான வஸ்துக்கள் எல்லாம் கூட வந்துடும். எப்படி அப்படின்னாக்கா ஒரு குளிர்ச்சி, குளிர்ச்சின்றது சைத்தியம். இந்த சைத்தியம் எதுல இருக்கும், ஜலத்துல இருக்கும். ஔஷ்ணியம் வந்து வெயில்ல இருக்கும். இவ சைத்தியமானது ஏன்னா சமவாயம் ஒண்ணுதான் ஒத்துட்டு இருக்கான், ஒரே ஒரு ஒண்ணுதான் ஒத்துட்டு இருக்கான் சம்பந்தம். சமவாயம் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்க்கு சொல்றது, அது எல்லா இடத்துலயும் அது போறது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நாம என்ன பதில் சொல்றோம், நீ கல்பிக்கிறதானே, கல்பிக்கிற ஒரே ஒரு சமவாயம் என்ற பதார்த்தமானது அது சம்பந்த ரூபமாக எல்லா வசதியும் இருக்குதுன்னு நீ சொல்லணும். அப்படி இருக்குச்ச விரோதம் இல்லாத இடத்துலயும் சமவாயம் இருக்கும், விரோதம் மற்ற இடத்துலயும் இருக்கும், விரோதம் உள்ள இடத்துலயும் இருக்கும்னு நீ சொல்லணும். சொல்ல முடியும் ஆயிடும் உன் சித்தாந்தத்தை. ஏன்னா சமவாயம் ஒண்ணுதானே, ஒண்ணு எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அப்போ குளிர்ச்சி இருக்கிற இடத்துல வெயிலும் இருக்கும், வெயில் இருக்கிற இடத்துல குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அது வராதே, ஏன்னா குளிர்ச்சின்றது ஜலத்துக்கே உள்ள சுபாவம், ஔஷ்ணியம்ன்றது இதுக்கே அதாவது சுற்றுறதுன்றது சூடுன்றது நெருப்புக்கே உள்ள சுபாவம், அது மாறி போயிடுமே. ஏன்னா ஒரே ஒரு சுபாவம் தான் ஒத்துண்ட, அது அப்படி ஆயிடுமே. அதனால உன் சித்தாந்தத்தில் அது விரோதமா போயிடும். இப்படி விரோதமா இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஒத்துக்க கூடாது. அதே மாதிரி ஆதாராதேவம் சுயமா வருதுன்னு சொன்னாக்கா அது தானாவே தெரிஞ்சுட்டு போறோம், தனியா என்னது உன் சுபாவம் நீ கற்பிக்கணும், நீ கற்பிக்கவே வேண்டாமே. லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஆதார வஸ்து ஒண்ணு, ஆதாய வஸ்து இன்னொன்று அப்படின்னு நேர பார்த்துட்டு இருக்குமே, நேர பார்த்துட்டு இருக்குமே, அதுக்கேத்த மாதிரி இருக்கணும். அதனால நீ வந்து நியமத்தை தான் விட்டுட்ட, நியமத்தை தான் நீ விட்டுட்ட. தத்தொந்த சுபாவ பிரதி நியத்தி மிச்சம், ஒவ்வொரு வஸ்துக்களும் இருக்கும் இல்லையோ அந்த வஸ்துக்களுக்குள்ள துவந்தம் இருக்கு. துவந்தம்னா குணம் குணி, அது மாதிரி வியக்தி ஜாதி, கிரியா திரவியம், இந்த மாதிரிலாம் இருக்கு. இவைகள் இந்த துவந்தம்லாம் இருக்கே இவைகளுக்கெல்லாம் ஒரு நியமம் இருக்கும் இல்லையோ சேர்ந்திருக்கிறதுன்றது நம்ம நேரம் பார்க்கிறோம். ஒரு சூரியன் அப்படின்னாக்கா அந்த சூரியனுக்கு கிரணம் இருக்கும், சூரியன் சொல்லிட்டான்னாக்கா ஒரு கிரணம் இருக்கும், அது பிரிக்க முடியாததான் இருக்கும். கிரணம் என்பது என்ன, சூரியன் இருக்குன்னு அர்த்தம். சூரியன் என்ன என்ன, கிரணம் இருக்காது. அண்மைய விதிரேகம் நேர்மறை எதிர்மறை ரெண்டுத்திலையும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு நாம் வந்து ஒத்துருக்கோம், ஒத்துருக்கோம், நேரம் பார்த்துட்டு இருக்கோம். நேரம் பார்க்கறதுனால அதை அப்படியே ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கிச்ச இந்த பிரத்யட்சமா நேரம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இதை வந்து எப்படி சொன்னாலும் உனக்கு நேர பார்த்துட்டு இருக்கிச்ச அதை நீ ஒத்துட்ட அந்த நியத்தியை. இந்த மாதிரி ஒரு நியமத்தை நீ விட்டுட்ட, அந்த நியத்தியை விட்டுட்டு நீயே கற்பிக்கிறேன்ற. இப்படி கற்பிக்கிற சமயத்துல எல்லாமே உனக்கு விரோதத்தை கொண்டு விட்டுரும். ஏற்கனவே சொல்லிட்டோம் நேர சேர்த்தி பாவம் ஆதார ஆதாய பாவம் இவைகள் எல்லாமே எதுக்கு எப்படி அப்படின்னுட்டு பிரத்யக்ஷ சித்தமா நீ சொல்லல, பிரத்யக்ஷ சித்தமா சொல்லல, நீயே கற்பிச்சது, நீயே கற்பிச்சது, கற்பிச்சுதா சொன்னதுனால அந்த நியதியை விட்டுட்டியே நீ. ஏன்னா தத்துவந்தாய் சைத்தியம் ஜலம் உஷ்ணம் நெருப்பு அப்படின்னு நம்ம வந்து ஒத்துருக்கோம். இந்த சுபாவமானது பிரதிநியதமா இருக்கும், நெருப்புன்னு அதுல சூடு இருக்கும், ஜலம் அப்படின்னா அதுல சைத்தியம் இருக்கும் அப்படின்னுட்டு
இது சுபாவம் வந்து பிரதிநிதம் எப்பதும் நேதமா இருக்குது. அதை நம்ம பார்த்துன்னு தான் இருப்பாங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த சுபாவத்துல நீங்க விட்டுட்டீங்கோ எல்லாத்தையும் விட்டுட்டீங்கோ எந்த சுபாவத்தனம் சேன சேஷபாவம்லாம் சொல்லி அது அதுக்கு இது இது இதுக்கு குணம் அந்த மாதிரிலாம் நம்ம லோகத்துல எப்படி பாக்குறோமோ அந்த சுபாவத்தெல்லாம் உபஜீவிக்காம சமவாயோன்னு ஒண்ணுதை நீங்க கற்பிட்டீங்க கல்பிச்சுட்டீங்களோ அப்படி கல்பிச்சாக்க அப்ப வியவஸ்தையே வராது வரவே வராது. ஏன் கல்பிக்கிறீங்களோ கல்பிக்கிறதுனால ஏன் சமவாயம்னு ஒரு பதார்த்தத்தை கல்பிச்சுட்டீங்கனாக்க அந்த சமவாயம் எதுல எப்படி இருக்கும் நீ எப்படி சொல்லுவேன் நீ சொல்லுவேன் நாங்க அப்படி சொல்லல. ஜலமா அதுக்கு சைத்தியம்ன்றது சுபாவம் நீ அப்படி சொல்லலையே சமவாயம்னு ஒண்ணு இருக்கு அதுல அந்த சமவாயத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும்னு நீ சொல்லிட்டு கல்பிக்கிற. அப்படி கல்பிச்சா என்ன ஆகும்னாக்க அப்ப சைத்தியத்திலையும் இது நெருப்படியும் சைத்தியம் வரலாம். அதே மாதிரி ஜலத்திலையும் சூடு அவசியம் வரலாம். அப்படின்னு ஆயிடுமே வியவஸ்தை எல்லாம் போயிடுமே. வியவஸ்தை எல்லாம் போயிடுச்சுனாக்க அது நீயே ஒத்துக்க மாட்டியே உனக்கே தெரியா இருக்காது அது. ஆனால் வியவஸ்தையே வராது. அதனால தத்துவந்த சுவாவ பிரதி நீதி மச்சாம் எல்லாரும் முச்சாம்னா நீதி முச்சாம அந்த மோசனம் விட்டுறதுன்னு அர்த்தம். அதனால ஏத்துக்கல. அதனால தேன ந வியவஸ்தாசியா உனக்கு வியவஸ்தையே இல்லாம போயிடுது. இது இது ஒரு நீதி. அந்த நீதியே இல்லாம போயிடும். கல்பிச்சா இதான் ப்ராப்ளமே சமஸ்தி அதிகமா வந்துடும். எதையாவது கல்பிச்சோன்னு நினைச்சுக்கோங்கோ அது நிறைய தோஷம் வந்துடும். அதுல வியவஸ்தை எல்லாம் போயிடும். கல்பிக்க கூடாது. ஒரு கிரமமா கிரமமா இருக்கணும். நம்ம நம்ம கோயில்ல நம்ம பாக்குறோம் பாருங்க இந்த விஷயம் புரிஞ்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். கோயில்ல ஒரு நீதி வச்சிருக்கா இந்த மாதிரி இந்த இந்த சமயத்துல இந்த ஆராதனம் அதிகமான ஆராதனம் அதுக்கப்புறம் இத்திய ஆராதனம் ராத்திரி என்ன ஆராதனம் இந்த மாதிரி கிரமம் வச்சுட்டு இருக்கோம். இந்த ஆராதனங்கள்லாம் இருக்கு. இது நியதமானது. இதை எதையாவது புதுசா ஒண்ணு பூத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் நீ ஒண்ணு புதுசா பண்ண நான் ஒண்ணு புதுசா பண்றேன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிப்பான். இப்படி இப்படி அநியதமா அவ்யவஸ்தியா போயிட்டே இருக்கும். எவஸ்த போயிடும். அத மாதிரிதான் இங்கேயும் நம்ம வந்து இந்த இந்த இதெல்லாம் இருக்கு காரியங்கள் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த அந்த அவஸ்துக்கு இந்த இந்த குணம் இவையெல்லாம் சுரூபமா வந்தது. அதனால சுபாவ சுத்தம் சுவாபாவிகமான ஒரு குணம் இருக்கிட்டு அந்த சுவாபாவிகமான குணத்தை தள்ளிட்டு நீ கல்பிக்கிறேன் ஒரு சமவாயத்தினால சமவாயத்தினால கல்பிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? ஒரு யானை வந்தது. யானை பாதி யானையை பார்த்துட்டு நேரம் பிரத்யட்சமா ஒருத்தன் சொன்னான் இது யானை யானை வருதுதா அப்படின்னு உடனே அங்க வைசேஷிகன் வந்தான். பாக்கியகன் வந்துட்டு சொன்னான் நீ அப்படி நேரம் சொன்னது தப்பு இது யானை தான். ஏன் தெரியுமோ இதுக்கு துதிக்கே இருக்கு ஐயம் கிட்ட சுண்டாவத்லா துதிக்க இருக்கிறதுனால இது யானை. எதுக்கு இந்த மாதிரி? அதான் நேர பிராணாயாமம் பண்ணும்போ திரோவேஷ்ண பிராணாயம் இருக்கு. பழைய சுத்தியில் வந்து பிராணாயம் என்ன பண்ணுவானா? அந்த மாதிரி நேருக்கு நேராக பிரத்யட்சமா இருக்கிறத விட்டு எதுக்கு கல்பிச்சு சொல்லணும்? அந்த மாதிரி கல்பிச்சு சொல்ல வேண்டாமே. அதுக்கு ஏன் சொல்ற? அதனால உனக்கு அத்தியவஸ்தை வந்துடும். அதுவும் தெரியல நூறு தனி ஒன்று கல்பிச்சேன்னாக்க குருவி குருவி அதாவது கௌரவம் வந்து எனக்கு ஒண்ணு இந்த இடத்துல குருவி கௌரவம் வந்துடும். இல்லாத ஒண்ணு கற்பிச்சு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சமவாயம் கற்பிக்க முடியாது ஆயிடும். சாவாக மீனவசங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருந்துட்டான். நிச்சயத்துக்கு நிச்சயமா இருக்கு அனிச்சத்துக்கு நிச்சயமா இருக்குன்னுட்டான். இவன் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள சமவாயம் அந்த சமவாய சம்பந்தத்துக்கும் அந்த குணத்துக்கும் அப்படி அதுக்கு ஒரு சமவாயம் அந்த சமவாயத்துக்கும் இன்னொரு சமவாயம் இப்படி இப்படி கற்பிச்சுட்டே போகணும். ஏன்னா நீ கற்பிக்கிறதுனால தான் நாங்கள் சொல்றோம். அதனால அது விரோதம் குருவீது அந்நிய கர்த்திகி. ஏன்னா அது மாத்திரம் இல்லை கதம் அதிக சுஷாம் நிறைய நீங்க கல்பிச்சீங்கன்னாக்கா அதாவது கல்பிச்சு கல்பிச்சு எல்லாத்தையும் நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ அப்படி கல்பிச்சாக்கா அதாவது விசிஷ்ட புத்தி நிர்வாகம் பண்ணணும். விசிஷ்ட புத்தி நிர்வாகம் பண்ணணுமா அதுக்கு சமயம் ஒன்று கல்பிப்பேன்னா என்ன அழகான யுக்தி போடுற சோமகேசன் விசிஷ்டமான ஒரு புத்தி அதாவது இந்த கடமானது நீல நிறத்தை உடையது இதான் விசிஷ்ட புத்தி நீலோ கிரகம் அந்த ஐந்து விசிட்ட கிரக அப்படின்னு ஞானம் வரணும். அதுக்கு இந்த இதனால சொல்றோம் சமாய சம்பந்தத்தினா அதனால சமாய சம்பந்தத்தை கல்பிக்கணும்.
அந்த ரெண்டும் ஒண்ணு கொஞ்சம் சீட்டை பத்தி வர்றதுனால அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த சமவாயம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இல்லையோ, சமவாயம் ஒரு பதார்த்தம் சித்தாந்தத்துல, அது அந்த விசிஷ்ட புத்தியோட ஒண்ணு சேர்ந்துருக்கோம் இல்லையோ, சமவாயம்னு ஒண்ணு சம்பந்தம் நீ சொல்ற பதார்த்தம். அப்ப அது ஒரு விசிஷ்ட புத்தியா இல்லையா? அது விசிஷ்ட புத்தியா இருந்தா அதுக்கேத்த மாதிரி ஒரு சமவாயத்தை கல்பி, அந்த சமவாயத்துக்கு அதுக்கு ஒரு விசிஷ்ட புத்தி உண்டாருது, அதுக்கு ஒரு இதை கல்பி. இப்படி கல்பிச்சுட்டே போனாக்க அனவஸ்தம் வந்துடும், பல சமவாயங்கள் நீ கற்பிக்கும்படியா ஆயிடும். எங்க பக்கமா ஒரே ஒரு சுவாபாவிகமான ஒரு அபதஸ்தத்து சம்பந்தம் நேர பார்த்தேன், அவ்வளவுதான். இது சேர்ந்திருக்கு, இதை பிரிக்க முடியாது, அவ்வளவுதான். இதுக்கு எதுக்கு சமவாயம் ஒன்று கல்பிக்கணும்? அதனால ஒன் சித்தாந்தத்துல எத்தனை தோஷம் தெரியுமோ, முதல்ல அவ்யவஸ்தான்னு ஒரு தோஷம், கௌரவம்னு ஒரு தோஷம், அனவஸ்தான்னு ஒரு தோஷம், இந்த மாதிரி பல தோஷங்களை நீ ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி அபாவ பதார்த்தங்கள்ல நீ என்ன சொல்லுவ, அது மட்டும் இல்லாம பிரத்யக்ஷ விரோதம் உனக்கு வருது, பிரத்யக்ஷமான ஒரு இதுக்கெல்லாம் விரோதம் வந்துடுது. அதனால எப்படி சொன்னாலும் எல்லாம் கல்பிதங்கள்ன்றதுனால விரோதம் 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 விரோதம்லயே வந்து போகும். அதனால அப்படிப்பட்டது நீ சொல்ல வேண்டாம். ஆக உன்னால சமவாயம்ன்றது கட்டிக்கவே முடியாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசியன் ஸ்பஷ்டமா சரிச்ச. இது உங்களுக்கு நான் ஸ்பஷ்டமா சொல்லணும்னு தெரியாது, ஏன்னா கொஞ்சம் கடினமான விஷயங்கள். பாருங்க, நித்யம் சம்பந்தமேகே நிஜகதுர பிரதக்ஷித சர்வானவிருத்தம் நித்யம் நித்யம் நித்யேஷ்வ நித்யேஷ்வபி கதிதிமம் தாவதாயுஷ்கமாஹு சத்தத்வந்தஸ்வபாவ பிரதிநிகதி முச்சாம் யான்னதேனம் வ்யவஸ்தா குர்வீ த்வன்யஸ்ய க்ளத்திஹ கதம் அதிகஜுஷாம் நானவஸ்தாதிதோஷாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.